அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பாட்டி சமையல், அதாவது கிராண்ட்மா குக்கிங்கில் பார்க்குறது அங்காய பொடி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான். இதுக்கு தேவையான பொருள்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். இந்த பொடி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப உடம்புக்கு வலிமை தரக்கூடிய ஒரு பொடி. இதை சாதத்தோடு போட்டு சாப்பிடும்போது எதிர்ப்பு சக்தி வந்து நிறைய கிடைக்கும் நமக்கு. இது ஆண்கள் மற்றும் பெண்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து சாப்பிட்லாம், உடம்புக்கு வலிமை ரொம்ப தரும். சுண்டைக்காய் வத்தல், வேப்பம்பூ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே உடம்புக்கு நல்லது பண்ணக்கூடிய ஒரு இது. உடம்பில் உள்ள வயத்தில் உள்ள பூச்சியெல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் அழிச்சிட்டு உடம்புக்கு தேவையான எதிர்ப்பு சக்தியை நமக்கு கொடுக்கும். இதில் நம்ம வந்து சேர்க்கக்கூடிய பொருள்கள்லாம் பார்த்திங்கன்னா வேப்பம்பூ ரொம்ப நல்லது, சுண்டைக்காய் வத்தல், கடுகு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நம்ம வறுத்துட்டு பொடி பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்ன பொருள்னு பார்த்திங்கன்னா கொத்தமல்லி. கொத்தமல்லி அதாவது மல்லின்னு சொல்லுவோம் இல்லையா, மல்லி அதாவது தனியா. தனியா வந்து நம்ம சேர்த்துக்கிட்டால் அதுவுமே உடம்புக்கு நல்லது தான். இது நமக்கு என்னென்னலாம் பொருள் வந்து தேவையோ அதெல்லாம் நம்ம சேர்த்துக்கிறது தான். துவரம்பருப்பு அதே மாதிரி, துவரம்பருப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சமாக, அது வந்து டேஸ்ட்டுக்காக சேர்க்கறது. ஏன்னா வெறும் இது பத்திய சாப்பாடு மாதிரி நம்ம சாப்பிட்டா வாய் கசக்க ஆரம்பிக்கும், சாப்பிட்றது வந்து ஒரு சில பேருக்கு பிடிக்காது. அதனால் வாசனைக்காகவும் டேஸ்ட்டுக்காகவும் ஜீரகம் போடுவாங்க, ஓமம் போடுவாங்க, சிகப்பு மிளகா, மிளகு, இது வெந்தயம், இது எல்லாத்தையுமே போட்டு அரைச்சி ஒரு பொடியாக பண்ணி அதை வந்து சாதத்தோடு கலந்து சாப்பிடும்போது உடம்புக்கு நல்லது, உடம்பை வந்து நல்லா வலிமையாக்கும், எதிர்ப்பு சக்தியை உண்டு பண்ணும். இது சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம். ஜெரிமான ஆகிறதுக்காக தான் சுக்கு சேர்ப்பாங்க, அது மட்டும் அரிசி திப்பிலின்னு சொல்கிற அதை மாதிரி நாட்டு மருந்து சாமானும் சேர்த்து சேர்ப்பாங்க. இது பொதுவாக வந்து பிரசவமான பெண்களுக்கு வந்து அந்த பத்திய அறையில் இருக்கிற போது அந்த பத்திய சாப்பாடுக்காக இதுவும் பொரிச்ச கூட்டும் பண்ணி தான் போடுவாங்க. அதுதான் வந்து நம்மளோட பழக்கம். ஸோ இப்போ தனித்தனியாக ஒவ்வொன்றத்தையும் வந்து வறுத்துக்க போகிறோம். ஒவ்வொரு பொருட்களையும் வந்து அடுப்பில் இது மாதிரி வானொலி வச்சு எண்ணெயே ஊற்றாமல் நல்லா வறுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒவ்வொன்றா வறுத்துக்கிறோம். கடுகு நல்லா பொரிய ஆரம்பிக்கும், உங்களுக்கு அது தெரியும். அதோட சேர்த்து சுக்கையும் போட்டுக்கிறோம். ஏன்னா சுக்கை நல்லா இடிச்சிட்டு போட்டு வறுத்திங்கன்னா உங்களுக்கு அப்போ தான் அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி பிளாக்காக மாறிடும் கடுகு, அதே மாதிரி துவரம் பருப்பு எல்லாத்தையும் நல்லா சிகப்பாக வறுத்துக்கணும். இதோட சேர்த்து அரிசி திப்பிலியும் சேர்த்துக்கிறோம். இதில் நீங்கள் வெந்தயம் போடலாம், ஓமம் போடலாம், அரிசி திப்பிலி சேர்த்துக்கலாம், ஓமம் சேர்த்துக்கலாம், மல்லி எல்லாமே வந்து பெருங்காயம், இதோட முக்கியமாக வந்து கட்டி பெருங்காயத்தை நல்லா உடச்சி போட்டு தேய்ப்பாங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, உப்பு போட்டுட்டு இதுக்கு வந்து கசப்பு தெரியாமல் இருக்கணுங்கிறதுக்காக தான், ஏன்னா வேப்பம்பூ சேர்க்கறதுனால கசப்பு நல்லாவே தெரியும். அதனால் அந்த கசப்பு தெரியாமல் இருக்கணுங்கிறதுக்காக ஒரு சின்ன அளவு புளியை வந்து எடுத்து அதோட சேர்த்து அரைக்கும் போது அந்த கசப்பு வந்து அவ்வளோவா தெரியாது. சாதத்தில் நல்லா சுட சுட சாதம் வச்சு அந்த சாதத்தில் இந்த பொடியையும் கலந்து நிறைய நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டீங்க அப்படின்னா உடம்புக்கு ரொம்பவே வலிமை கொடுக்கும். இது பத்திய சாப்பாடுக்கு பொதுவாக வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதே மாதிரி சுண்டைக்காய் வத்தல் வறுக்கும் போது மட்டும் அவ்வளோவா வறுப்படாது. அதனால் ஒரு டிராப்பு எண்ணெய் ஊற்றிட்டு வறுத்திங்கன்னா உங்களுக்கு நல்லா வறுப்பட ஆரம்பிக்கும். இதோட தேவையான அளவு காரம் சேர்த்துக்கோங்க. ஏன்னா வேப்பம்பூ நிறையா இதில் சேர்த்துருக்கோம். ஏன்னா வந்து எப்போதும் வேப்பம்பூ வந்து உடம்புக்கு நல்லதுங்கிறதுனால வேப்பம்பூ கசப்பு வந்து தெரியக்கூடாதுங்கிறதுனால தான் இந்த காரம், உப்பு, பெருங்காயம் இதெல்லாம் வந்து சேர்க்குறோம். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு மிக்சியில் ஒன்றா போட்டு ஒவ்வொரு திங்ஸாக போய் பொடி பண்ணிங்கன்னா இதை மாதிரி வரும். இதை நீங்கள் தினமுமே இந்த பருப்பு பொடி மாதிரி இந்த பொடியையும் கலந்து சாதத்தோட நெல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடுங்க. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.